வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம சிக்கனை வச்சு சூப்பராக சிக்கன் தபாப் பார்க்க போகிறோங்க. அதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் பாருங்கள், அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். மீதி ஐட்டம் நான் உங்களுக்கு அப்புறமா செய்யும்போது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ஊற வச்சுக்கலாம். மல்லித்தூள் ஒன்று டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒன்று டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன், சாதத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டங்க. அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம செய்யலாங்க. அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் பாருங்க. சிக்கன் நம்ம ஊறிச்சு, ஊற வச்சோம். அரை மணி நேரம் ஆகி நல்லா ஊறிச்சுங்க. இப்போ சிக்கனை எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாங்க. பேன் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ஞ்சிடுச்சுங்க. மூணு ஸ்பூன் எண்ணெய் சிக்கனை பொறிச்சு எடுத்துக்கலாங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கலாங்க. ரொம்ப தீ அதிகம் வேண்டாம், கம்மியாக வச்சுக்கலாம். ஒரு சைடு வேகட்டுங்க. ஒரு சைடு வேகிறதுக்கு இப்படி 6 நிமிஷம் ஆகுங்க வேகட்டும். சிக்கனை திருப்பி விட்டுக்கலாங்க. வந்துடுச்சு. அப்படி திருப்பி விட்டாச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா தவிச்சுக்கலாம். வந்துடுச்சுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்கலாம். எடுத்து வேற ஒரு பாத்திரம் பண்ணி நம்ம எண்ணெய் இதில் வச்சுக்கலாங்க. ஒரு பட்டை போட்டுக்கலாம். ஏலக்காய், லவங்கம் 4, பிந்தி இலை 1, ரெண்டாவது சீரக போட்டுக்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம், பொடியாக தக்காளி இருக்கிற வரையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு வதங்கிட்டு
அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் தக்காளி பேஸ்ட் போட்டுக்கலாங்க. ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், பெருத்து சைஸ் தக்காளி. அந்த பேஸ்டாக பண்ணி தாங்க போடணும் தக்காளி. நல்லா சுண்டி வரட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சுண்டிச்சுங்க மசாலா. இப்போ வெங்காயத்துக்கெல்லாம் நல்லா சுண்டிச்சு மசாலா போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாய் போட்டு மிளகாய் போட்டு மஞ்சப்பட்டி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் வெட்டி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சால்ட்டு தேவையான ஒரு சால்ட்டு நம்ம சிக்கனில் சாப்பிட்றதுக்கு மசாலா மட்டும் தண்ணி வந்து முன்னாடி எண்ணெய் வச்சிருக்காங்க, அதனால வைக்காது இல்லையா. தண்ணி எண்ணெய் வந்து போடுவோம். இப்போ இது லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேகட்டாங்க. ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, லோவாகவே வைங்க. 15 நிமிஷம் வேகட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாங்க எடுத்து. இப்போ வந்து பார்க்கலங்க, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. கூடவே மல்லி இலை கைப்பிய வேற பிளேட்ல மாத்திக்கலாங்க. நம்மளுடைய சிக்கன் கபாப் ரெடி ஆயிடுச்சு பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. இது ரொட்டி தோசை நான் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.